பொது இடங்களில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட இந்த ஸ்பீக்கர் செட்டுங்களை இவ்வளோ சத்தமாக வச்சு பாட்டு கேட்குறாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க இது திருமண நிகழ்ச்சிக்காகவோ இல்லை கோயில் திருவிழாக்காகவோ பயன்படுத்தப்படலைங்க இவ்வளோ ஒலி ஒரு போட்டிக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க மதுரையில் தான் இந்த புது விதமான போட்டியை நடத்தியிருக்காங்க அது என்னடான்னா ஒலிப்பெருக்கி இசை போட்டியும் அதாவது மைக் செட் உரிமையாளர்கள் தங்களோட மைக் செட் தரத்தை வெளிப்படுத்துற போட்டியாங்க யோ இன்னா குறை ஒரு கேக்குது எதையாவது கொண்டு அது கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்ல மதுரை மாவட்டம் தான் இந்த இசைப்போட்டியை நடத்தியிருக்காங்க சோழவந்தான் ஒளி மற்றும் ஒலிபெருக்கி நண்பர்கள் சார்பாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மைக்சிட் உரிமையாளர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட ஒலிப்பெருக்கிகளை பொருத்தி அதில் பாடலை ஒளிபரப்பியிருக்காங்க அதில் எந்த குழுவோட ஒலிபெருக்கியில் இறைச்சல் இல்லாமல் தெளிவாக சத்தம் கேட்குதோ அதை மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்படி நடத்தப்பட்ட இந்த போட்டியில தேனி மாவட்டம் நியூ நண்பன் ரேடியோஸ் உரிமையாளர் முதல் பரிசுக்கான கோப்பையையும் ரூபாய் மேலும் மூன்று மைக் செட் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டுச்சான் எங்க செட்டு தான் பெருசு இல்ல இல்ல எங்க செட்டு தான் பெருசுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்க நம்ம சோழவந்தான் மைக் செட் நண்பர்கள் இப்படியே பேசிக்கிட்டே எது காட்டுங்கப்பான்னு சொல்லி உள்ளூர் ஆட்டக்காரங்க வெளியூர் ஆட்டக்காரங்கன்னு எல்லாரையும் அழைச்சு இந்த போட்டிய நடத்தியிருக்காங்க சிறந்த ஆட்டக்காரங்களுக்கு பரிசும் கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க